இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தொடரக்கூடிய பாவ சோதனைகள், அதை மேற்கொள்வது எப்படி. இந்த தலைப்பு கேட்டோன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரை அறியாதவங்களோட வாழ்க்கையில் தான் பாவ சோதனை தொடரும், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாவ சோதனைகள் தொடருமா அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்து நன்மை தீமை அறியத்தக்க அந்த குழந்தைக்கு ஞானம் உண்டான நாளில் இருந்து பிசாசு அவங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். உலகத்தில் உள்ள எல்லா பாவம், கண்களின் இச்ச, மாம்சத்தோட இச்ச, ஜீவனத்தோட பெருமை, எல்லாவற்றையும், எல்லா குப்பைகளையும் அவங்க இருதயத்துக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்பான். இதை எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னு சொன்னால், இது தேவனை அறிந்த பிள்ளைங்க அறியாதவங்க அப்படிங்கிற வித்தியாசமே இல்லை. விசுவாசிகள் தொடங்கி ஊழியர்கள் வரை அந்த ஆத்மாவை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக பிசாசு போராடிக்கிட்டே இருப்பான். அவனுடைய பேரே சோதனைக்காரன். அதனால தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு ஒரு எச்சரிப்பான வசனத்தை சொன்னார். வாசிக்கலாம், மத்தேயு புஸ்தகம் 26:41 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறாரு, நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்க விழித்திருந்து ஜெபிங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க சோதனைக்குள்ள ஆட்படுவாங்க. சீசர்கள் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போய் தனியாக ஜெபிக்கிறாரு. அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக ஒளிவு மலைக்கு போய் அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆனால் சீசர்களோ தூங்கி விழுந்தாங்க. இயேசு மறுபடி கட்டளை சொல்கிறாரு, எப்படியாவது ஜெபிங்க, விழித்திருந்து ஜெபிங்க. ஆனால் சீசர்களுடைய கண்களோ மிகுந்த நித்திரை மயக்கமாக இருந்துச்சு. அதனால் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கப்படும் பொழுது வரக்கூடிய சோதனைகளுக்கு தப்பும்படி அவங்களால நிற்க முடியல. இயேசுவையே மறுதளிச்சாங்க, சபிச்சாங்க, சத்தியம் பண்ணினாங்க, அவர்கள் எல்லாரும் ஈடறிப்போனாங்க, யாருமே நில நிற்க முடியல. தேவச்சனமே, இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், இவங்கள்லாம் விசுவாசிகள், இவங்கெல்லாம் ஊழியர் செய்கிறாங்களே அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குள்ளேயும் இந்த பாவ சோதனைகளை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பான். மோசேயுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், 40 வயதில் எகிப்து தேசத்தில் ஒரு எகிப்தியனை கொன்று போட்டுவிட்டு மீதியானியரோட தேசத்துக்கு போய் 40 வருஷம் ஆடுகளை மேய்க்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் மோசேவை சந்திக்கிறார். மீண்டும் என்னுடைய ஜனங்களை நீ கானான் தேசத்துக்கு வழி நடத்தணும் வா. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து மறுபடியும் 40 வருஷம் வனாந்தரத்தில் கானானுக்கு நேராக வழி நடத்துகிறார். ஆனால் மோசேவுக்குள்ளே இருந்த கோபம் போச்சானா இல்லைங்க. கண்மலையை பார்த்து ஆண்டவர் முதலாவது அடின்னு சொல்கிறாரு, ரெண்டாவது பேசுன்னு சொல்கிறாரு. ஆனால் மோசேவுக்குள்ளே இருந்த கோபம், ஜனங்க அவரை கோபப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க, கலகம் பண்ணுகிறவர்களாக இருந்தாங்க, முறுமுறுக்கிறவங்களாக இருந்தாங்க. அதனால் மோசேவுக்கு உண்டான கோபத்தினால் கண்மலையை பார்த்து பேச வேண்டிய அவர் அடித்ததுனால கானானுக்குள்ளே போகவே முடியல. ஆண்டவர் சொன்னார், மோசே நீ இதே இடத்துல நீ மறிக்க போகிற, கானானுக்குள்ளே நான் உன்னை கொண்டு போக மாட்டேன். தேவஜனமே, மோசேவை குறித்த சாட்சி என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், பூமியில் அவனை போல ஒரு சாந்த குணமானவர்கள் யாருமே இல்லை. ஆனால் எகிப்து தேசத்தில் அவருக்கு இருந்த அந்த பாவம், கோபம் கடைசி வரைக்கும் பிசாசு கொண்டு வந்துக்கிட்டே இருந்தான். தேவஜனமே, ஒரு மனிதன் சாகுற வரைக்கும், சாகுறக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும், முந்தின நொடி வரைக்கும் பாவ எண்ணங்களை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பான். இதை மேற்கொள்வதற்கு மிக சிறந்த சரியான வழி முதலாவது ஜெபம். ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியினாலையும் அக்னினாலையும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் அப்படிங்கிறத மத்தேயு 3:11 வாசிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் அக்னி ஜுவாலையை மாற்றுங்க. அக்னி இருக்கிற இடத்துல எந்த விஷப்பாம்புகளோ, அசுத்தமான மிருகங்களோ, ஆபத்தை கொண்டு வரக்கூடிய விஷப்பூச்சிகளோ வர முடியாது. ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை அக்னி ஜுவாலையை மாற்றுங்க. நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, பூமி மேலே அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, என் மேலே அக்னியை போடுங்கப்பா. பரிசுத்த ஆவியினாலையும் அக்னினாலையும் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் வாக்குத்தத்தங்களை பிடிச்சி ஜெபிக்கணும். இன்றைக்கி உலகத்துடைய ஆசீர்வாதங்களுக்காக இந்த வாக்குத்தத்தை வச்சு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்கப்பா, இந்த வாக்குத்தத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்துக்காகவும் வாக்குத்தத்தங்களை வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே என் மேலே அக்னியை போடுங்க. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் லேவி ரகம புஸ்தகம்
ஆறாம் அதிகாரம் 13வது வசனத்தில் பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும்னு கர்த்தர் சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த அக்கினியை எரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் அந்த பலிபீடம் தான் நம்மளுடைய இருதயம். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? தேவஜனமே, நம்மளை போல தான் அநேகம் பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசித்தாங்க. அதில் முக்கியமாக ஒருத்தரை இதுக்கு தொடர்பு உடையதாக நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், 18வது நூற்றாண்டில் உலகத்தை கலக்கின ஜான் வெஸ்லி அப்படிங்கிற தெய்வ மனிதர். அவர் எப்பொழுதுமே இந்த ஜபத்தை அவர் செய்கிறவராக இருந்தார். ஆண்டவர்கிட்ட ஜெபமணி கொண்டே இருப்பாராம், ஆண்டவரே பாவ இச்சை எனக்குள்ளே வரக்கூடாது, என் அக்கினி ஜுவாலையாக மாற்றுங்க, என் கண்கள் அக்கினி ஜுவாலையாக்குங்க, என்னுடைய சிந்தனையை அக்கினி ஜுவாலையாக்குங்க, என் வார்த்தைகள் அக்கினி ஜுவாலையாக மாறணும். ஆண்டவரே பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை நான் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தணும், என் அக்கினி ஜுவாலையாக மாற்றுங்க. அவருடைய வாழ்க்கையை பற்றி எழுதக்கூடிய மற்ற தேவ ஊழியர்கள் எழுதுகிறாங்க, பரலோகத்திலிருந்து வெடித்து சிதறிய அக்கினி பிளம்புன்னு சொல்லி எழுதுகிறாங்க. அந்த அளவுக்கு 18வது நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை தேசங்களில் அவர் கொண்டு வந்தார். ஒரு முறை ஜான் வெஸ்லி ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்படி பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் நிற்குது. அப்போ அந்த வழியாக ஜான் வெஸ்லி அவர்கள் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து அந்த பட்டணத்தை பார்த்துருக்கிறார். அப்போ அந்த கிராம மக்கள் யாரெல்லாம் ஜான் வெஸ்லி ஐயாவுடைய கண்களை பார்த்தாங்களோ அத்தனை பேரும் தங்களுக்குள்ள பாவ உணர்வு ஏற்பட்டு அதே இடத்துல முழங்கால் போட்டு கண்ணீரோடு அழுது ஜெபிச்சாங்களா, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்க, நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், கண்ணீரோட கதறினாங்களா? அவரோட கண்களை தேவன் அக்கினி ஜுவாலையாக மாற்றியிருந்தார். அவரோட கண்களை பார்க்குற எல்லாருமே உபதேசிக்காமையே தங்கள் பாவங்களை தேவன் அறிக்கை செஞ்சாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஜெபம் அவரை வல்லமை உள்ள மனிதனாக மாற்றுச்சு. தேவஜனமே, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஜெபிக்கிற எல்லார் மேலும் அவருடைய அக்கினியை ஊற்ற தேவன் சித்தமாக இருக்கிறார். ரெண்டாவது, முதலாவது அக்கினியை இறங்க பண்ணணும்னா நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். பரிசுத்த அக்கினியை மேலே நீங்கள் போடுங்கன்னு சொல்லி தாகத்தோட ஜெபித்துக்கிட்டே இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் ஜெபித்தேன் விட்டுட்டேங்கிறதில்ல, தினந்தோறும் ஜெபிங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் இருதயத்தில் இந்த ஜெபம் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். ரெண்டாவது, வசனத்தினால் வரக்கூடிய அனல். சங்கீதம் 39:3 வசனத்தை வாசிக்கலாம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். வசனத்தை தியானிக்க தியானிக்க அன்னல் மூண்டதென்று வசனத்தில் வாசிக்கிறோம். தேவஜனமே, இந்த வார்த்தைகள் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகள் பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால் கர்த்தரால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? வானம் ஒளிஞ்சு போகும், பூமி ஒளிஞ்சு போகும், கர்த்தருடைய வார்த்தையோ என்றைக்கும் நிலைக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் தந்த வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. இதில் ஆவி இருக்குது, ஜீவன் இருக்குது, அதை கிரியே செய்யக்கூடியது. கர்த்தர் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தை வல்லமையானது. இந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே வைத்து நீங்கள் தியானிக்க 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 உங்கள் இருதயத்தில் பரலோகக்கு நீ எரிந்து கொண்டே இருக்கும். இதற்கு சாட்சியாக கூட ஒரு தெய்வ மனிதனை நான் சொல்ல முடியும், ஸ்மித் விக்கில்ஸ்வர்த். இவர் அவருடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் வாசிங்கன்னா, அவரை போல உலகத்தில் அதிகமான நபர்களை உயிரோடு எழுப்பினவர்கள் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 23 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்று பரிசுத்தவான்கள் அநேகர் அவங்களுடைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. 23 பேரை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லம் அவருக்குள் எப்படி வந்துச்சு? அவருடைய சட்ட பாக்கெட்டில் ஒரு பரிசுத்த வேதாகமத்தை அவர் வைத்திருப்பாராம், புதிய ஏற்பாடை வைத்திருப்பாராம். 10 நிமிடங்களுக்கு ஒருக்க அந்த வசனத்தை வாசிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஆண்டவரே எனக்குள்ள அபிஷேகம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, என்ன நினைப்பங்க, அந்த வசனத்தை வாசிச்சுக்கிட்டே இருப்பாராம். அவருடைய வாழ்க்கையுடைய வல்லமைக்கு, ஊழியத்தோட வல்லமைக்கு அடையாளமே வேத வசனங்களை அவர் அதிகமாக வாசிக்கவும் தியானிக்கவும் நேரம் கொடுத்ததான். ஒரு பஸ்ஸில் பிரயாணப்பட்டு போவாராம். போகும்பொழுது அந்த வசனத்தை வாசிப்பாராம். உடனே டிரைவர்கிட்ட பேசுவாராம், கண்டக்டர்கிட்ட பேசுவாராம், அங்கே உள்ள மக்கள்கிட்ட பேசுவாராம். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்ங்கிற வசனத்தை நான் வாசித்தேன். இன்றைக்கி தேவன் உங்களுக்கும் ஒரு அற்புதங்களை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறாருன்னு சொல்லி அதே இடத்துல தெய்வீக சுகமளிக்கும் அற்புத கூட்டத்தை நடத்த ஆரம்பிச்சிருவாராம்.
அவர் மூலமா அற்புத சுகத்தை பெற்றவர்கள் பல ஆயிரக்கணக்கான பேர். தேவஜனமே, ஜெபத்தினால உங்களுக்கு அக்கினி இறங்கும். நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்க மேல அக்கினியை ஊற்றுவார். வேத வசனங்களை வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் தேவனுடைய அக்கினி உங்களுக்குள்ள இறங்கி வரும். தேவஜனமே, உலகத்திலேயே மகா கொடூரமானது வியாதியை விட பாவம்தான். இந்த பாவம்தான் ஒரு மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ஆளுக செய்து நரகத்துக்கு போகிற வரைக்கும் அந்த மனுஷனை விடவே விடாது. வியாதி வந்தால் கூட இந்த பூமியில் அந்த மனிதன் சாகும்போது வியாதி போயிடும். ஆனால் பாவம் அப்படி இல்லை. யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பாவம் ஒரு மனிதனுடைய எலும்புகளில் படுத்துக்கொள்ளும். தேவஜனமே, கர்த்தரோட வருகையில் கூட அந்த பாவம் விடாது. நரகத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் அந்த பாவம் கிரிய செஞ்சுக்கிட்டே இருக்கும். பாவம் அவ்வளவு கொடூரமானது. தேவஜனமே, இந்த இச்சைகளை தான், பாவத்தை தான் பிசாசு உங்களுக்குள்ள எப்படியாவது கொண்டு வருவதற்கு போராடிக்கொண்டே இருப்பான். சோர்ந்து போகாமல் போராடுவான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானமாக வச்சுப்பீங்க, ஆண்டவரே இந்த பாவ சோதனையை ஜெயிக்கிறதுக்கு உங்கள் அக்கினி எனக்கு வேணும். உலக குப்பைகளை எப்படி அக்னினால் இருக்கிறோமோ, இந்த பாவ குப்பைகளை உலக அக்னினால் இருக்க முடியாது, பரலோக அக்னியால் தான் இருக்க முடியும். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களே அன்புள்ளாண்டவர், உலகத்தில் பாவ சோதனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் குறைவு. உலக ஆசீர்வாதங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம். ஆனால் நான் பரிசுத்தமாக இருக்கணும், இச்சைகள் எனக்குள்ளே வரக்கூடாது, என் அக்னியாக வல்லமையாக மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற நேரங்கள் நபர்கள் குறைவு. ஆண்டவர், இந்த செய்தியை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு ஜான் விஸ்லியை போல, ஒரு ஸ்மித் விக்கல்ஸ் ஒர்த்த போல, தேவன் என்னை இந்த உலகத்துக்கு வல்லமையாக பயன்படுத்துங்க. ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நான் செய்யணும். கிருபை தாங்கப்பா, அனலுள்ள ஜீவியத்தை வாழ விரும்புகிறேன், உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தாகத்தோடு யாரெல்லாம் கேட்குறாங்களோ, பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னவர், இப்பொழுதே கேட்குற ஒவ்வொருவர் மேலே உங்கள் அக்னியை போடுங்க. அந்த அபிஷேகம் இவர்களை அப்பா கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நலபிதாவே, ஆமென். தேவஜனமே, அக்னியை வாழ ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை உலகத்துக்கும் அநேகம் ஆயிரமான ஜனங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவாராக. ஆ